உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எப்படிமா இருக்கு? ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்குமா? இடம் தாராளமா இருக்கு. ஆமா வணக்கம்மா. வாங்க வாங்க வாங்க. எல்லா ஏற்பாடும் பக்காவா இருக்கு. அம்மா நீதான் உன் கையால ரிப்பனை கட் பண்ணணும். சரியா அம்மா? கொஞ்சம் போருமா? என்னாச்சுக்கா, எதுக்காக வெயிட் பண்ண சொல்ற? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் சக்தி, அதுக்கப்புறமா ரிப்பன் கட் பண்ணலாம். நல்ல நேரத்துல தானமா ரிப்பன் வெட்ட போறோம், இப்ப எதுக்கு வெயிட் பண்ண சொல்ற? அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா, அதுக்குதான் உங்களை வெயிட் பண்ண சொல்றேன். அக்கா நீ யார் வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? கார்த்திக் சார கூப்பிட்டிருக்கியா? இல்ல, அவன் நல்லா நான் எப்பவும் மறந்துட்டேன். யமுனாவும் நானும் ஒரு முக்கியமான கெஸ்டா எதிர்பார்க்கிறோம். கெஸ்ட் வந்தாச்சுன்னா கடையை திறந்துடலாம். என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? யாரோ கெஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆள் யாருன்னு சொல்லாம ரெண்டு பேரும் இப்படி சஸ்பென்ஸ் வச்சு பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? அக்கா டைம் ஆயிட்டே போகுது, கஸ்டமர்ஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ இன்வைட் பண்ண கெஸ்ட் கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுக்கா. ஏன் சக்தி இவ்வளவு அவசரப்படுற? இந்த கடை திறக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் அவர்தான். அவரை வர சொல்லிருக்கேன், அவர் வரட்டும், அதுக்கப்புறமா கடையை திறந்துக்கலாம். யாருக்கா அந்த விஐபி? சரி அவர் பேராச்சும் சொல்லு. அவர் பேரு வெற்றி. வெற்றி இல்லனா இந்த கடையே இல்ல. வெற்றி வந்த பிறகு ரிப்பனை கட் பண்ணலாம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெற்றி என்ன செஞ்சுட்டானு இப்படி தலைமையில தூக்கி வச்சு பேசுற? அவன் ஒண்ணும் வர வேண்டாம். அம்மா நீ ரிப்பனை கட் பண்ணு வாமா. அத்த அண்ணன் எப்படியும் வந்துருவாரு. அண்ணி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, வெற்றிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஹே, அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டலாம் இருக்க முடியாது. அம்மா இப்ப நீ ரிப்பனை கட் பண்ண போறியா இல்லையா? ஹே சக்தி கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ வெற்றியை பத்தி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. வெற்றி மட்டும் இல்லனா என்னால இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கவே முடியாது. ஐடி கம்பெனில ஆர்டர் வந்துச்சே, அது யாரால வந்துச்சுன்னு நினைக்கிற? வெற்றியாலதான். அது மட்டும் இல்ல, வெற்றியோட முயற்சியாலதான் அந்த ஐடி கம்பெனிக்கு இதோ டெலிவரி பண்றதுக்கு இவங்க கூட வந்தாங்களே. இதெல்லாம் யாரால? வெற்றியாலதான். ஒரு அரசியல்வாதியோட பையன் பிறந்த நாளைக்கு நான் ஆர்டர் எடுத்து செஞ்சேனே, அந்த ஆர்டருக்கான பணத்தை என் கால விழுந்த கொடுத்துட்டு போக வச்சது யாரு? வெற்றிதான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.